தமிழக கல்வி நிறுவனங்கள் ஜாதியின் பெயரில் வந்து வைக்கப்படுவதால் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜாதி உணர்வு ஏற்படுது. இதை பற்றி உங்கள் குறைஞ்சது கல்வி தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் ஜாதியின் பெயரில் நிறுவனங்கள் செயல்படுது. இதனால் பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜாதி உணர்வு ஏற்படுது. இதற்காண்டி உங்கள் குரல் கொடுக்கிறீங்க. கல்வி நிறுவனங்களுடைய பெயர் ஜாதியின் பெயரில் கல்வி நிறுவனங்களின் பெயர்கள் சாதியின் அடையாளத்தோடு இருக்கக்கூடாது என்கிற உங்கள் கருத்து ஏற்புடையது, வரவேற்கிறோம். ஆனால் அது மட்டுமே மாணவர்களுக்கு சாதி உணர்வை தூண்டுகிறது என்று நாம் கருதிவிட முடியாது. நிறைய சாதியவாத மதவாத அமைப்புகள் மாணவர்களிடையே ஊடுருவி அவர்களின் பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சை பாய்ச்சுகிறார்கள், சாதி உணர்வை தூண்டுகிறார்கள். இந்தியா முழுவதும் இது போன்ற நடவடிக்கைகளில் சங்பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு மதவெறி அரசியலை விதைப்பதை ஜனநாயக சக்திகள் சுட்டிக்காட்டி வருகின்றன, கண்டித்து வருகிறார்கள். அதேபோல சாதியவாத அமைப்புகள் மாணவர்களின் கைகளிலே சாதி அடையாளம் உள்ள கயிறுகளை கட்டுவதும் அவர்கள் பயணம் செய்யக்கூடிய சைக்கிள் அல்லது இருசக்கர வண்டிகளில் சாதிய முத்திரைகளை பதிப்பதும் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. சமூக வலைத்தளங்களிலும் சாதி உணர்வை தூண்டும் வகையில் சில சாதியவாத அமைப்புகள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுயசாதி பெருமை என்கிற பெயரில் சாதி உணர்வு தூண்டப்படுகிறது. இதை சமூக வலைத்தளங்களில் பார்க்கிற பிஞ்சு உள்ளங்களும் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த தாக்கத்திற்கு ஆளாகிறார்கள். ஆக இதுபோன்ற நச்சு பரப்புரைகளை கட்டுப்படுத்த வேண்டியது அரசின் கடமை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது, சுட்டிக்காட்ட விரும்புகிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் அல்லது குறிப்பிட்ட ஒரு அமைப்பு மட்டுமே இதற்கு பொறுப்பு என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தத்தில் சமூகத்திலே சாதியவாத மதவாத சக்திகள் பரவலாக தலை தூக்கியுள்ளன. அவர்கள் திட்டமிட்டு பரப்புகிற இந்த வெறுப்பு அரசியல்தான் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருக்கின்றன என்பதை உணர முடிகிறது. எனவேதான் நீதிபதி சந்தூர் அவர்களின் தலைமையிலான ஆணையம் நாங்குநேரி பிரச்சனையோடு நின்று விடாமல் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளி வளாகங்கள், தனியார் பள்ளி வளாகங்கள், அதுபோல அரசு கல்லூரி வளாகங்கள், தனியார் கல்லூரி வளாகங்கள் ஆகியவற்றில் நிலவுகிற சாதிய வன்மம் தொடர்பான பரப்புரைகளை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வு களத்தை விரிவுபடுத்த வேண்டும். அதற்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகொண்டிருக்கிறது.